குக்கிங்லி நம்ம ஃபைனலி நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், ரிவர் வியூ அப்பார்ட்மெண்ட். நம்ம மாஸ்டர் கார்டு கிடச்சிட்டு நம்ம ஊரில் என்ட்ரி பண்ணுவோம். இப்போ வந்து இது இந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சுருவாங்க, இங்கேருந்து தான் நம்ம கீஸை எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஃப்த்னு பாக்ஸு, இதில் கோடு நான் நமக்கு மெயில் வந்திருக்கோம், அந்த மெயில் வந்து அதை போட்டுட்டு இந்த இதை இப்படி இழுத்தோம்னா ஓப்பன் ஆகிடும். இந்த அக்கா கீ, இதுதான் நம்ம ரூம்க்கான கீ. இப்போ வந்து இப்போ அயனாப்பாவில் இருக்கோம். ஸோ அயனாப்பாவோட ரூம் எப்படின்ட்டு பார்ப்போம். நாங்கள் புக் பண்ணாலே இந்த ரூம் தான் ரொம்ப ரொம்ப சீப்பான ரூமு, 1 டேக்கு 25 யூரோன்னு நினைக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ அங்கே உள்ள ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இது எங்கன்னா ரிவர் வியூ அப்பார்ட்மெண்ட்டுன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். இங்கேயும் இங்கேயும் அதே நம்ம அந்த பாக்ஸ்லேருந்து கார்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதுதான் இது. வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ இங்கேயும் அடுப்பு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அண்டு வெசல்ஸும் இருக்குது. மேலே வெசல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குக் பண்ணால் குக் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாஷிங் மிஷின் இல்லை. ஸோ மேபி வேறு ஏதாவது இன்னும் காஸ்ட்லியான ரூம்ஸ் புக் பண்ணால் இருக்குமா என்னன்னு தெரியல. கெட்டில் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் உள்ள வந்தோடனே ஒரு பெரிய பெட்ரூம் பெட்டு, ஒரு நல்ல லாங் கிங் சைஸ் பெட்டு போட்டு வச்சுருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேபிள் அண்டு வெளியே பால்கனியும் இருக்கு. ஸோ பால்கனி இருக்கிறதுனால இந்த டேபிளை நம்ம மோஸ்ட்லி வெளியே எடுத்து போட்டுட்டு தான் உட்காந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பால்கனி இருக்கிறதுனால நம்ம இந்த டேபிளை வெளியே எடுத்து போட்டு கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கபோர்டு நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணால், ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அதை வெளியே காய போடுறதுக்கு ரேக்கும் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா பில்லோஸும் வச்சுருக்காங்க. உள்ளக்கு சேஃப்டி கேஸும் வச்சுருக்காங்க, சேஃப் கேஸும் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒர்க்காக உமா என்னன்னு தெரியல. பாத்ரூம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுனா காம்பேக்டாக நமக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக வச்சு வச்சுருக்காங்க. பட் ஆனால் வாஷிங் மிஷின் இல்லாதது தான் ஒரு சின்ன இது. ஃப்ரிட்ஜுமே சின்ன ஃப்ரிட்ஜும் ஒன்று வச்சுருக்காங்க, அது நம்மளுக்கு போதும். அது மேலே எதுவும் நம்ம வச்சு எடுக்க போகிறதில்ல. ஓகே, இனி நம்ம என்னப்பா வெளியே போய் சுற்றி பார்ப்போம். பை பாய்.